படம் பார்த்துட்டு வரேன், லெஜண்ட் படம். படம் வேஸ்ட்டுங்க, உட்காரவே முடியாது. என் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னான், அந்த படத்துக்கு வேணாண்டா போனாண்டா அப்படின்னு. காசு வேஸ்ட்டு. படம் பார்த்துட்டு வரேன், லெஜண்ட் படம். படம் வேஸ்ட்டுங்க, உட்காரவே முடியாது. நான் அப்போ என் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னேன், அந்த படத்துக்கு வேணாண்டா போனாண்டா அப்படின்னு. காசு வேஸ்ட்டு, ஒரே தலைவலி. வேணாம் வேணாம்ப்பா. இல்லைப்பா, இந்த படத்தை பார்த்துட்டு நான் என்ன பேசுறது? ஆ, உட்காரவே முடியல, அவ்வளோ போரு. அண்ணாச்சி, லெஜண்ட் அண்ணாச்சி, நீங்கள் வந்து சினிமாக்கெல்லாம் நடிக்க வராதீங்க அண்ணாச்சி. உங்கள் துணி கடையே பாருங்கள், வேலை செய்கிறவங்களுக்கு வேலை கொடுங்க. சரியா, எதுக்கு நடிக்க வரீங்க? இப்போ இவங்க 4 மணிக்கு எங்கள் தூக்கத்தெல்லாம் கெடுத்துட்டிங்கள. ஆ, இப்படிலாம் சொன்னாக்கா நல்லா ஆனால் இந்த வீடியோ பார்ப்பீங்களா? ஆஹா, நல்லா திட்டாம்ப்பா. ஆ, பரவாயில்ல அப்படின்னு பார்ப்பீங்களா? ஏன்னா இப்போ உள்ள மக்களுக்கு உண்மையை சொன்னால் பிடிக்காது இல்லையா, பொய் சொன்னால் தான் பிடிக்கும். அப்படி தானே, படம் அருமையாக இருக்குங்க, பெருமையாக இருக்குது. லெஜண்ட்னா லெஜண்ட் தான், உண்மையில் இவர் பிரம்மாண்டம்தான். புரியுதா? வெந்து தணிந்தது காடு, லெஜண்டுக்கு வணக்கத்தை போடு. வெந்து தணிந்தது காடு, சரவணாஸ்வர் அண்ணாச்சிக்கு வணக்கத்தை போடு. படம் அருமையாக இருக்குது. அது மட்டும் இல்லை, படம் பார்க்கும்போது இவராக அப்படி நடிக்கிறாரு அப்படின்னு தோணும். ஏன்னா ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹீரோ புதுசாக வரும்போதே அவங்களோட நடிப்பு திறமை கொஞ்சம் தான் அங்கே காட்டுவாங்க. ஆனால் இந்த படத்தில் டான்ஸ் ஆடுறாரு, ஃபைட் பண்ணுறாரு, எமோஷ்னல் பண்ணுறாரு, எல்லாமே செம்மையாக பண்ணியிருக்காருப்பா. எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. என்னப்பா முதல் படத்தில் இவ்வளோ தன்மைலாம் காட்ட முடியுமா அப்படின்னு. அதே மாதிரி படத்தில் வந்து ஃபைட்டு எக்ஸ்ட்ரானரி, எக்ஸ்ட்ரானரியான ஃபைட்டு. ஃபைட் மாஸ்டர் யாருன்னு தெரியல, சூப்பராக இருக்குது. அந்த சேரில் உட்காந்து அடிக்கிற ஃபைட்லாம் அப்பா, அப்படி பார்க்கும்போது எனக்கே அப்படி மெய்சில் இருக்குது. படத்துக்கு வந்து ஹீரோ வந்து டூப்பே போடலன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு லெஜண்ட் சார் வந்து சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி அந்த பஞ்சு டைலாக்லாம் சூப்பராக பேசுகிறீங்க. இந்த எம்ஜிஆர் ஐயா அவர்கள் வந்து மக்களுக்கு வந்து நல்லது மட்டும்தான் போய் சேரணும் அப்படின்னு சமூக கருத்துக்களாக சொல்லிட்டு வருவார் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சமூக கருத்துக்களை மட்டுமே தான் நம்ம லெஜண்ட் சார் வந்து இதில் பயன்படுத்தியிருக்காரு. கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, தேட்டருக்குள்ளே வந்தாக்கா தேட்டரே திருவிழா மாதிரி இருக்குது. ஒரு ஒரு சாங்குக்கும் ஸ்க்ரீனில் ஏறி ஆடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அஜித் சார், விஜய் சார், ரஜினி சார் இந்த மாதிரி பெரிய ஹீரோவுக்கு தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஆனால் நான் இப்போ தான் பார்க்குறேன் இந்த மாதிரி ஒரு மாஸ்க் காட்டுறது. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பஞ்சு டைலாக்லாம் சும்மா பஞ்சு பிச்சு உதறிக்கார். ஒவ்வொரு முறையும் ரைட்டா 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 அப்படின்னு சொல்லி அடிக்கிறார். ஒரு ஒரு வடியும் செம்மையாக இருக்குது. தேட்டரில் உள்ளவங்களாம் அப்படியே மெர்சலாக ஆகுறாங்க. அதே மாதிரி காமெடி நம்ம யோகி பாபு வந்து செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வராரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. யோகி பாபு வந்து இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸு. காமெடியும் பண்ணியிருக்காரு, அதே நேரத்தில் சென்டிமெண்ட் கேரக்டரும் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து விவேக் சார் வந்திருக்காரு, அப்புறம் தம்பி ராமையண்ணா, இந்த மாதிரி நிறையா நட்சத்திர பட்டாளங்கள் எல்லோரும் ரொம்ப பிரம்மாண்டமாக தான் இருக்காங்க. படம் பார்க்கும்போது ஒரு பிரம்மாண்டம், எப்படி சங்கர் சார் படம் பார்க்கும்போது ஒரு பிரம்மாண்டம் தெரியுமோ அந்த மாதிரி இந்த படத்தில் ஒரு பிரம்மாண்டம் தெரியுது. படத்தை பார்க்கலாம், நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணலாம். அந்த ஹீரோவை பார்க்கும்போது வெயிலில் வச்ச அந்த வெள்ளி விளக்கு மாதிரி சும்மா பல 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 பலன்னு மின்றாரு. இப்போ நம்ம வீட்டில் வந்து இந்த பித்தளை செம்புலாம் இருக்குந்துச்சுன்னா புளி போட்டு தேய்ச்சோம்னா எப்படி பல பலன்னு இருக்கும், அந்த மாதிரி இருக்காருவா. இப்போ இந்த தம்பி மூஞ்சிலாம் பார்த்தாக்க சகிக்கல. இதை என் மூஞ்சியும் சேர்த்து தான் சொல்கிறான், இப்படி ஒரு இதுவாக இருக்குது. ஆனால் அவர் மூஞ்சி சும்மா அப்படியே வடுவடுவடுன்னு இருக்குதுப்பா, அப்படியே மொசைக்கு மாதிரி இருக்கிறார், எப்படி என்னன்றது தெரில. அதே மாதிரி அவரோட நடை, இப்போ வந்து ரஜினி சார் நடக்கிறதே ஒரு ஸ்டைலாக இருக்கான், அஜித் சார் நடக்கிறது ஒரு ஸ்டைலாக இருக்கும், அதே மாதிரி இவருக்கு ஒரு ஸ்டைல் அப்படி நடந்து வராரு. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் இனிமேட்டு பாத்ரூமில் குளிக்கிறவங்க கூட கோட்டு போட்டு தான் குளிப்பான்னு நினைக்கிறேன். சிரிச்சிரு சிரிச்சிரு, உண்மையிலே தான். ஏன்னா ஃபுல்லாக கோட்டு பயன்படுத்தியிருக்காரு, கோட்டு சூப். எனக்கு தெரிஞ்சு அஜித் சாருக்கு அப்புறம் கோட்டு ஆப்டாக இருக்கிறதே நம்ம லெஜண்ட் சாருக்கு தான். அவ்வளவு பிரமாதமாக அந்த கோட்டு போட்டு அப்படி நடக்கு வர்றதெல்லாம் பிரமாதமாக இருக்குது. அதே மாதிரி சாங்கு இந்த வயசில் இப்படி ஆட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா நிறையா ஹீரோஸ் நம்ம ஆர்யாவாக இருக்கட்டும்,
மாதவனாகட்டும் உதயநிதி சாராகட்டும் அவங்களாம் வந்து ஃபஸ்ட்டு படத்தில் வந்து பேட்டியிலே சொல்லியிருக்காங்க எனக்கு வந்து டான்ஸ் அவ்வளோ ஆட வரலங்க அப்படின்னு. அந்த டான்ஸ் மாஸ்டர் தான் வந்து மேட்ச் பண்ணி எடுத்தாங்க அப்படின்னு. அதே மாதிரி இந்த படத்தில் இவருக்கு இவருக்காக டான்ஸு அமைக்கப்பட்டதா, அதே மாதிரி ஹரிஷ் ஜெயராஜ் மியூசிக்கும் சரி இவருக்காக மியூசிக் போட்டாங்களான்னு தெரியல. ஒரு ஒரு சாங்லேயும் ஸ்க்ரீனில் ஏறி ஆடுறாங்க ஆடியன்ஸு. எனக்கு தெரிஞ்சு அஜித் சார் விஜய் சார் படம் தான் இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் தெரியும். இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் நான் பார்த்து இதுதான் என்னோடய முதல் முறையாக பார்க்குறேன். உண்மையிலேயே சினிமா இண்டஸ்ட்ரி வந்து நம்ம லெஜண்ட் சாரை வந்து அன்புடன் வரவேற்கிறது. வாருங்கள், உங்களுக்காக சிகப்பு கம்பளம் விரித்து கைகோர்க்குவதற்காக தயாராக இருக்கிறது. படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் அந்த படம் பார்க்காமலே அந்த ரிவ்யூ கொடுக்குறது, பார்க்காமலே அவரோட ஃபோட்டோவோ ஏதோ ஒன்று யாரோ ஒருத்தர் மைக்கில் பேசிட்டு போகிறத வச்சு உடனே கமெண்ட் போடுறது, படத்தை பார்த்துட்டு திட்டுங்கயா, புரியுதுங்களா? ஏன்னா படம் பார்த்தா தான் நீங்கள் திட்டுறதுக்கான ஒர்த்து இருக்கான்றது தெரியும். ஏன்னா நிறையா பேர் என்ன நடந்துச்சுனே தெரியாமல் நீங்கள் பாட்டுக்காக திட்டிட்டு போயிடுது. அதை வந்து பக்கத்தில் உள்ளவன் பார்த்துட்டு ஒரு சந்தோஷம், ஐ நம்ம அவனை திட்டிட்டோம்பா அப்படின்னு, சரியா? அதனால் திட்டுறது கூட இனிமேட்டு இப்படி இப்படி நாலு பேராகிராஃப்லாம் திட்டாதீங்க. திருக்குறள் மாதிரி ரெண்டே வரியில் திட்டுங்க, ரொம்ப நேரம் படிக்க முடியல, கண்ணெலாம் வலிக்குது, சரியா? அதே மாதிரி லெஜண்ட் சரவணா ஸ்டோர் அவர்களை நம்ம அருள் சாரை வந்து கமெண்ட் பண்ணுறதுக்கு தகுதி வேணும் உண்மையில். ஏன்னா இப்படி ஒரு மனிதர் உழைப்பால் உயர்ந்து இன்றைக்கி படம் பார்த்துட்டு எல்லாம் சொல்லுங்கள், நான் அவரை பற்றி பெருமையாக சொல்லக்கூடாது. அவரை திட்டுறதுக்கு உண்மையிலே தகுதி இல்லாதவர்கள் தான் அவரை வந்து திட்டுவாங்களே. படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஐ லவ் யூ ஆல்.